அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டிய வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா.சுப்பிரமணியன் பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இது தொடர்பாக அமைச்சர் தெரிவித்திருப்பது என்ன விவரம்? நிச்சயமாக சரிதா, அதாவது மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அதிநவீன ஒருங்கிணைந்த நுரையீரல் ஆராய்ச்சி கூடம் திறப்பு விழா மற்றும் அவசர மருத்துவ உறுதி வழங்கும் விழாவும், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பரிசோதனை கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி பின் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது இர்பான் விவகாரம் ஸ்கேன் எடுக்கக்கூடாது, துபாயில் எடுத்துவிட்டு கொண்டாடியதற்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம், தொப்புள் பொடி அறுத்து எடுத்த சம்பவம் தேசிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் அவர் மீதும் மருத்துவமனை மருத்துவர் நிவேதா மீதும் புகார் அளித்துள்ளோம். பயிற்சிக்கும் தடை விதித்ததாகவும் மருத்துவ கவுன்சிலுக்கு புகார் அளித்துள்ளதாகவும் தவறு செய்தவர்களை அரசு நிச்சயம் தண்டனை வழங்கும் தெரிவித்திருந்தார். மேலும் யூடியூபர் இர்பான் தொப்புள் கொடியை வெட்டிய விவகாரத்தில் மருத்துவ சட்ட விதிகளை மீறியதற்காக இர்பான் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த ரெயின்போ மருத்துவமனை மருத்துவர் நிவேதா ஆகியோர் மீது செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும், மருத்துவ கவுன்சில் சார்பில் மருத்துவர் நிவேதா பயிற்சியை தொடர தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும், இர்பான் மீது நடவடிக்கை எடுப்பதில் அரசியல் பின்புலம் இல்லை என்றும், இந்த முறை இர்பான் மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.